வணக்கம். 2024 எஸ்ஆர்எம் JEE என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபேஸ் 1 எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து இப்போ வந்திருக்கும், மெயிலுக்கு வந்திருக்கும், இல்லை மெசேஜில் வந்திருக்கும். ஸோ இப்போ அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கான டேட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 30ஆம் தேதி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் தேதி வரைக்கும், மே 2ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்கள் ரேங்க்குக்கு எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர், எஸ்ஆர்எம் ராமாபுரம், எஸ்ஆர்எம் வடபழனி, எஸ்ஆர்எம் திருச்சி, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேம்பஸ் இது தான். இதில் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ஆர்எம் ஃபேஸ் 1 எக்ஸாம் எழுதுன எல்லாருக்குமே ரேங்க் கையில் வந்துருச்சு. ரேங்கை பார்த்துருப்பீங்க. யார் யாரெல்லாம் பார்க்கலையோ போய் எல்லாம் வெப்சைட்டில் பாருங்கள். ஸோ இப்போ அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமாக நீங்கள் எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க டேட்டையுமே கொடுத்துட்டாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. 30ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்க்கான எல்லா ப்ராசஸையுமே அவங்க எப்படியெல்லாம் பண்ணணும், எப்படி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எந்த நேரத்தில் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும், எந்த நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி வரும், எவ்வளோ நீங்கள் பணம் கட்டணும், எல்லாத்தையுமே நாளைக்கு காலையில் 30ஆம் தேதி 11 மணிக்கு அவங்க வெளியிட போகிறாங்க. ஸோ இதுதான் மெயினான மேட்ரு. ஸோ 11 மணிக்கு அவங்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரொம்ப முக்கியமாக சாய்ஸ் ஃபில்லிங் எப்பப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 30ஆம் தேதி நாளைக்கு 4 மணிலேருந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் தேதி கரெக்டாக 11 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் மெயின் மேட்ரே. ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கோர்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ எல்லாருக்குமே ஒரு ரேங்க் வந்திருக்கும், எல்லாருக்குமே ஒரு ரேங்க் வந்திருக்குல்ல, அந்த ரேங்கை வச்சு நமக்கு சீட்டை அவங்க கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து போன வருடம்லாம் 2023 ரவுண்ட் அடிப்படையில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 ரவுண்டு 2 ரவுண்டு 3 ரவுண்டு வச்சு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரவுண்டுக்கும் சீட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரே ரவுண்டில் கூட சீட்டு முடிஞ்சிடும். ஒரே ரவுண்டில் சீட்டு முடிஞ்சுன்னா 2வது ரவுண்ட் நடக்காது. 2வது ரவுண்டில் சீட்டு முடிஞ்சுன்னா 3வது ரவுண்டில் மேபி இருந்தால் சீட் இருந்தால் அவங்க நடத்துவாங்க, அப்படி இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரே ரவுண்டில் கூட சீட்டு முடிவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க, எந்த நேரத்தில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த ப்ரோக்ராமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க சாய்ஸில். ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருந்தா கூட, எனக்கு இப்போ காட்டாங்குளத்தூர் கேம்பஸில் சிஎஸ்சி வேணும், காட்டாங்குளத்தூர் கேம்பஸில் ஐடி வேணும், ராமாபுரத்தில் எனக்கு சிஎஸ்சி வேணும், எனக்கு திருச்சியில் சிஎஸ்சி வேணும், வடபழனியில் வேணும், இந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு ப்ரோக்ராம் அலாக்கேட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, காட்டாங்குளத்தூரில் சிஎஸ்சி கிடைச்சிருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கிடைச்சிருச்சுனாவே நீங்கள் அடுத்து பேமெண்ட் பண்ணணும். ரொம்ப முக்கியமாக பேமெண்ட் அவங்க எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, போன வருஷத்தின் படி வந்து பார்த்தீங்கன்னா 110,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. 10,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, 1,00,000 ரூபா நீங்கள் முன்பணமாக கட்டணும். எல்லா பணத்தையும் கட்ட சொல்ல மாட்டாங்க. காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் போட்டிருக்காங்களோ அப்படியே பணத்தை கட்ட சொல்ல மாட்டாங்க. ஒரு 1,00,000 ரூபா கட்ட சொல்லுவாங்க. 10,000 ரூபாங்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு. 10,000 ரூபாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்டபிள் கிடையாது, மறுபடியும் உங்கள்கிட்ட கையில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பணத்தை கட்டணும். அப்படி கட்டாமல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்காமல் போயிடும். ஸோ ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படியெல்லாம் பணத்தெல்லாம் நீங்கள் கட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்ரு, பிஏஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் வந்துருச்சுனாவே உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் மீத பணத்தை டைரெக்டாக காலேஜில் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பணத்தை கட்டிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்கோட ப்ராசஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த 3-4 நாளைக்கு நீங்கள் எப்படி எப்படிலாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றிலாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க்குக்கு இந்த சீட்டு தான் கிடைக்கும் அப்படின்ட்டு எஸ்ஆர்எம்ல நம்ம சொல்ல முடியாது. 100% உங்களுக்கு சீட்டு உறுதிங்க, இந்த ரேங்க்ல உள்ளவங்களுக்கு உறுதிங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க கட் ஆஃபை வச்சு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு சீட்டே கிடைச்சா கூட, உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருந்தா கூட 12th வந்து பார்த்தீங்கன்னா 60% அவங்க பார்க்குறாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் சீட்டு கிடைச்சா கூட உங்களுக்கு நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பணம் கட்டியிருந்தா கூட நீங்கள் ஆன்லைனில் தான் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்கும் ஆன்லைனில் தான், உங்களுக்கு பணம் கட்டுறதும் ஆன்லைனில் தான், ஆன்லைனில் தான் நீங்கள் பேமெண்ட்டும் பண்ணுவீங்க, ஆன்லைனில் தான் எல்லாமே. ஸோ ஒருவேளை உங்களுக்கு 60% 12th வராமல் நீங்கள் பணம் கட்டி உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சுன்னா மறுபடியும் உங்கள் பணத்தை அனுப்பிடுவாங்க, உங்களுக்கு சீட்டு கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு அலோகேட் பண்ணிடுவாங்க.
எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்சி ஐடி கோர்ஸ் ஆசைப்படுறதுனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் அடிப்படையில் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வேறு கோர்ஸ் ஆசைப்பட்டீங்கன்னா மெக்கானிக்கல் இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது சம்மந்தமான வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன், இந்த வந்து எப்படி சாய்ஸ் பிள்ளைங்க வந்து நம்ம பண்ணுறது, இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகலை, சில பேருக்கு வந்து ரேங்க் இன்னும் பார்க்க முடியலை, சில பேருக்கு ரேங்க் வரல, சில பேர் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய டவுட்டில் இருக்காங்க, யாரும் கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே ரேங்க் அனுப்புவாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸ் பில்லிங் பண்ணுறது ரொம்ப முக்கியமான டைம், பணம் கட்டுறது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறாங்கிறத நம்ம நாளைக்கு தெளிவாக பார்த்துட்டு உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுப்போம். அதனால் பயப்பட வேணாம், ரேங்க் வந்துருச்சா, யார் யாரெல்லாம் எஸ்ஆர்எம் ஜேடிபிள் எக்ஸாம் எழுதுங்களோ எல்லாருக்கும் ரேங்க் வந்துருச்சாங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, அடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். பாய் பாய் டிடிஜிஸ் பாய்.